இளைய தளபதி விஜய் நடித்த புலி படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு வந்த ஒவ்வொருவரையும் விஜயை தனிப்பட்ட முறையில் வாசலில் நின்று அனைவரையும் வரவேற்றார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியுடன் இந்த விழா இனிதே தொடங்கியது. டி ராஜேந்தர் பேசியதாவது, இளைய தளபதி விஜய் ஒரு தூய உள்ளம் கொண்டவர். ஒவ்வொரு தமிழின் மனதிலும் அவர் நிற்கிறார். விஜய் எனக்கு பிடிச்ச ஒரு தமிழன், நல்ல நண்பன். விஜய் கிட்ட இருக்கிறது நட்பு, நான் பார்க்கல அவர்கிட்ட தப்பு. சிம்புவுக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிறது விஜய் தான், இதான் உண்மை. உணவு நல்லா இருக்கணும்னா தேவை உப்பு, உறவு நல்லா இருக்க தேவை நட்பு. விநியோகஸ்தர் காஸ்மோ சிவா, நான் இதுவரை எம்ஜிஆரை பார்த்ததில்லை, ஆனால் நான் விஜய் வாழும் காலத்தில் நானும் வாழ்கிறேன் என்பதில் பெருமை அடைகின்றேன். நந்திதா ஸ்வேதா, புலி படத்தில் குமுதா என்ற கேரக்டரில் நடித்துள்ளேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த சிம்புதேவனுக்கு நன்றி. விஜயுடன் பணிபுரிந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எஸ் ஏ சந்திரசேகர், விஜய் இந்த அளவு உயர்வதற்கு காரணமான அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி. எஸ் ஜே சூர்யா, புலி என்ற டைட்டில் இளைய தளபதி விஜய்க்கு மட்டுமே பொருந்தும். கே எஸ் ரவிக்குமார், இந்த விழாவிற்கு வந்த ஒவ்வொருவரையும் விஜய் தானே முன்னின்று வரவேற்றதை பார்த்து விஜயின் எதிரிகள் கூட வாழ்கின்றனர். பி டி செல்லுக்குமார், தனது பி ஆர் ஓ ஒருவரை தயாரிப்பாளராக்கிய ஒரே நடிகர் விஜய்தான் என்று கூறியுள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.